வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உன்னுள் நான், எபிசோட் நம்பர் 6. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ அண்ட் ஆட்ஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சீன் ஷிஃப்டட் டு அகிலா ஹவுஸ். அகிலா, புருஷ் அண்ட் வனஜா உமா எல்லாம் ஹாலில் இருக்காங்க. ஆதி, ஷாம், விஷ்ணு என்டர் தி ஹவுஸ். அகிலா ஹாப்பியாக ஆதியை வெல்கம் பண்ணுறாங்க. அகிலா, ஃபஸ்ட் டே காலேஜ் எப்படி எப்படி இருந்தே? ஆதி, சாரிம்மா, மார்னிங் நீங்கள் பூஜையில் இருந்தீங்க இன்னும் தெரியும், அதனால தான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு போயிட்டம்மா. அகிலா, ஐனோ ஆதி, நான் சொல்லாமலே நீ புரிஞ்சப்ப எனக்கு தெரியும், ஏன்னா நீ இந்த அகிலாவோட உயிர். ஆலா ஸ்மைல். அகிலா, அதை விட ஃபஸ்ட் டே காலேஜ் எப்படி இருந்துச்சு? ஆதி, ஆதி ஃபுல்லாக பாரோட இருந்த ஞாபகம் வருது, அப்படியே ஃப்ளேஷ் ஆகுது, தன்னையே மறந்துட்டுருக்காரு. அகிலா, ஆதி, ஆதி கம் டு ரியாலிட்டி. என்னாச்சு ஆதி? அம்மா, அது வந்துன்னு ஸ்மைல் பண்ணுறாரு. ஷாம், காலேஜ் தானே ஆண்டி, ரொம்ப அழகாகவே இருந்துச்சு இல்லை ஆதின்னு ஆதியை பார்த்து சொல்கிறாரு. அகிலா, என்னது ஆதி? ஒன்றும் இல்லைம்மா, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஷாம் டு விஷ்ணு, உங்கள் அண்ணனை எப்படி சமாளிக்கிறான்னு பாரு. அகிலா, ஆதி உன் முகம் வழக்கமாக இருக்கிறத விட இன்னும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, எனக்கு என்னமோ மனசுக்கு பிடிச்சது ஏதோ ஒன்று நீ நெருங்கிட்டேன்னு தோணுது. ஆதி ஸ்மைல். விஷ்ணு டு ஷாம், டே என்னடா பெரியமா ஏதோ நேரில் வந்து பார்த்த மாதிரியே சொல்லிகிட்ருக்காங்க. ஷாம், டே அவங்க அம்மாடா. அகிலா, எனிவேஸ் கங்க்ராட்ஸ் டு ஃபார் தி யூனிவர்சிட்டி டாப்பர், இதே மாதிரி நல்லா படிக்கணும் அண்ட் சூன் நீ நம்ம கம்பெனியை டேக் ஓவர் பண்ணணும். ஐனோ இது உன்னோட அப்ரிசியேஷன் டைம், சீக்கிரம் கம்பெனியை டேக் ஓவர் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. சடன்லி வனஜா, ஏ உமா உனக்கு கேட்டுச்சா, நீயும் நல்லா படிக்கணும், அப்போ தான் ஆதி கூட சேர்ந்து இந்த கம்பெனியை நீ கவனிக்க முடியும். அகிலா டு வனஜா, ஏய் இவ என் ஆதி கூட சேர்த்து கம்பெனியை கவனிக்கணுமா? வனஜா, என்னக்கா இப்படி, எப்படி இருந்தாலும் இவங்க தானே இந்த வீட்டோட மூத்த மருமக வரப்போகிறா, அதான் சொன்னேன். அகிலா முறைச்சி ஸ்டாப் வனஜா. அகிலா, ஏய் என்ன சொன்ன, இவ என் மருமகளா, தொலைச்சிடுவேன். ஷாம், என்ன அது இவளை கல்யாணம் பண்ணிட்டு எதுக்கு நீ எம்பிஏ படிக்கணும், சமையல் கற்றுக்கிட்டா போதுமே. விஷ்ணு, ஆமாம் எங்கள் அம்மாவுக்கு இது தேவை தான். அகிலா, ஏன் உன் பையன் இருக்கான்ல அவனை கட்டி வை. விஷ்ணு சாக். விஷ்ணு, ஐயோ ஐயோ பெரியமா, எனக்கு இந்த போண்டா கோழி வேணான்னு அழுகிறாரு. எல்லாரும் சிரிக்கிறாங்க. அகிலா, பாத்தியா உன் பையனுக்கே வேணாங்கிறான், என் ஆதிக்கு இந்திரலோகத்து தேவதையே பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு ஒரு அழகான தேவதை தான் ஒய்ஃபாக வருவாள், என் வீட்லேயே அன்பாலையும் கௌரவத்தாலையும் தாங்கி பிடிப்பா. ஆதியோட செறிப்பாதையே என் மருமக இந்த வீட்டுக்குள்ளே காலெடுத்து வைப்பா. இதெல்லாம் கேட்கும்போது ஆதிக்கு பாரோட ஃபேஸ் தான் ஃப்ளேஷ் ஆகுது. அப்போ அம்மானு வாய்ஸ் கேட்குது. எல்லாரும் திரும்பி பார்க்குறாங்க. அகிலா, ஓ வா சுந்தரம், என்ன விஷயம்? சுந்தரம், அது வந்தம்மா என் பொண்ணு ஊர்லேருந்து வந்திருக்கா, உங்களை பார்க்கணுன்னு வெளியே நிற்கிறாம்மா. அகிலா, ஓ வர சொல்லு.
எல்லாரும் ஈர்கரா பார்க்குறாங்க. பார் ஃபஸ்ட் டைம் அந்த வீட்டுக்குள்ளே கால் எடுத்து வைக்கிறாள். ஷாம் விஷ்ணு ஷாக், ஆதி ஸ்மைல், பாரு ஷாக் பிகாஸ் சி நோட்ஸ் ஆதி. அகிலா, என்னம்மா அங்கே நிற்கிற உள்ளவா? விஷ்ணு, டே மச்சான் இவ எப்படா இங்கே வந்தா? ஷாம், அதாண்டா எனக்கும் ஒன்றும் புரியல, டே ஆதின்னு கூப்பிட்றார். பட் ஆதி நோ ரெஸ்பான்ஸ், அவர் ஃபோக்கஸ் முழுக்க பாரு மேலே தான். பாரு ரொம்ப நர்வஸாக இருக்கா. அகிலா, உன் பேர் என்னம்மா? பாரு. பார்வதிம்மா. வனஜா, ஷாக்கா பார்வதியா? குருஜி சொன்னதெல்லாம் ஃப்ளாஷ் ஆகிக்குது. இந்த சிவனுக்கு ஏற்ற பார்வதி கூடிய சீக்கிரம் வரப்போகிறா அப்படின்னு நினச்சி பார்க்குறாங்க. அப்படி சுந்தரம், அகிலா, புருஷ் ஒரு மியூன் கன்வென்சேஷன் போயிட்டுருக்கு. தென் தட் சைட் அடிச்சீஃபிங் மூமெண்ட், ஆதி சர்ப்ரைசிங் ஸ்மைலோட பார்வை பார்க்குறாரு. பாரு, பட் பாரு கில்ட்டி ஃபீலில் ஆதியை பார்க்காம தலை குனிஞ்சு நிற்கிறா. இதை ஷாம் விஷ்ணு நோட்டீஸ் பண்ணுறாங்க. ஷாம், பாத்தியா நம்ம எங்கே நிற்கிறோம், உங்கள் அண்ணன் என்ன வேலை பார்த்துட்ருக்கான்னு. பாரு ஓவராக சைட் அடிக்கிறான். இது மட்டும் உங்கள் பெரியம்மா பார்த்தா நம்ம மூணு பேத்துக்கும் ஹால்லே சமாதி தான். விஷ்ணு, விடுஷாம் என்ன தான் பண்ணுறான்னு பார்க்கலாம். ஆதி பாரு வேசு ரசிச்சிட்ருக்கார். பாரோட ஐஸ், நோஸ், லிப்ஸ், சின் நெக், சின்னதாக ஹார்ட் மாடல் போட்ட செயின், தென் பாரோட ஃபேஸில் அழகாக ஒரு ஹேர் செக்ஸை உரசிட்டுருக்குது. இதெல்லாம் பார்த்துட்ருக்காரு. அதை ஆதி நோட்ஸ் பண்ணுறாரு. தென் எல்லாரையும் நோட் பண்ணி பண்ணுறாரு. யாரும் கவனிக்காத நேரத்தில் ஃபூனு ஊதுறாரு. அந்த ஹேர் பாருவோட ஃபேஸில் அழகாக படுது. அப்படியே அவள் ஃபேஸில் இருந்து அந்த ஹேர் நகர்ந்து மேலே போயிடுது. அப்படியே நிமிந்து ஆதியை பார்க்குறான். சச் எ க்யூட் ரொமான்டிக் கிளாக். இதை ஷாம் விஷ்ணு பார்த்து சாக்காராங்க. தென் ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல் இருக்கும்போது ஆதி பாருவை பார்த்து கண்டடிச்சிட்டாரு. பாரு பயந்து முகத்தை திருப்பிக்கிறான். ஆதி க்யூட்டாக ஸ்மெல் பண்ணார். விஷ்ணு, டேஷாம் இவன் போகிற ஸ்பீடை பார்த்து அலைப்பாதிலேருந்து அர்ஜுன் ரெட்டிக்கு சீக்கிரம் கொண்டு போயிடுவான் போலடா. ஷாம், இருடா நானும் அதையே பிடிச்சி தாண்டா இருக்கேன், இரு பார்ப்போம். பாரு கொஞ்சம் அப்படியே இருந்து மறுபடியும் ஆதி பக்கம் திரும்புறா. க்யூட் ரொமான்டிக் கிளாக். ரெண்டு பேரும் ஒருத்தருக்கண்ண ஒருத்தர் பார்த்துட்டே இருக்காங்க. சடனாக ஆதி ஐப்ரோஸ் தூக்கி என்னென்னு கேட்குறாரு. பாரு ஒன்று இல்லைன்னு தலையாடுறா. ஒரு க்யூட்டான ஸ்மைல். அகிலா சுந்தரம் மியூட் கன்வென்ஷன் என். அகிலா, சுந்தரம் ஓன் பொண்ணு ஆதி காலேஜில் தானே, அதனால் ஹாஸ்டல்லாம் வேணாம், அவள் இங்கே இருக்கட்டும் சரியா? ஆதியின் ஹாப்பி மூட். வனஜா, அக்கா வயசு பசங்க இருக்க வீட்டில் ஒரு பொண்ணா கொண்டு வந்து வைக்கிறீங்களே. அகிலா, ம், அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ உன் அட்வைஸை பண்ண வேணாம், உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு, வனஜா முறைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அகிலா அவங்க ரூமுக்கு போகிறாங்க. வனஜா உமா ஆல்சோ லீவ்ஸ். சுந்தரம், பார்வதி வாமா போகலாம். பாரு, சரிப்பா, சி மூவ் தி பிளேஸ் இன் ஸ்லோ மோஷன். ஒரு கண்ணால் ஆதியை பார்த்துக்கிட்டே போகிறான். அந்த ரூம் விட்டு வெளியே போகிறவ ஆதியை திரும்பி பார்த்துட்டே போகிறா. ஷாம், தம்பி அந்த பொண்ணு போய் ஆறு நாள் ஆச்சு. ஆதி,
மச்சான் நீ எப்படா வந்த? விஷ்ணு அண்ட் ஷாம் ஷாக் ஷாம் அடப்பாவி, காலையிலேருந்து உன் கூட தாண்டா இருக்கேன். என்னை பார்த்து என்ன கேள்விடா கேட்டுட்ட? விஷ்ணு மச்சான், காதல் கண்ணு மட்டும் இல்லை, இவன் கபாலத்தையும் சேர்ந்து மறைச்சிருச்சு. இவன் கூட இருந்தால் நம்ம பைத்தியம் ஆகிடுவோம், வா போகலாம். ஆதி மட்டும் ஹாலில் நின்று ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. லவ் வைப் ஸ்டார்ட் டு பி கண்டினியூ.